ஓம் தத்பருஷாஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரேட்சோதய பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 23/3/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. காலை 6:36 பின்பு தசமி. நட்சத்திரம் புனர்பூசம். இரவு 7:28 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 வரை, ராகு காலம் மாலை 3:00 to 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் போராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 4, பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழிக்க முடியாததும் கலைக்க முடியாததும் பாசம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஹச். ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் புகழ் சேரக்கூடிய நாளாகவும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. பொதுவாகவே ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை அறிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XD. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. இருந்தாலும் கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான ஒரு முன்னேற்றம் இன்றைய நாளில் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிடிப்பு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்மானத்தை தவறவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VT. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்களால் பணவரவு மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையான அலைபேசியை தேவையில்லாமல் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JY. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளும் புதிய புதிய நட்புகளும் உருவாகும். ஒரு சில நேரங்களில் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி மிகப்பெரிய வருமானங்களை சந்திக்கக்கூடிய நிலையான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும். பொதுவாகவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படுவதில் முதல் நிலையை கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் முற்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RH. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன நெருக்கடி குறைந்து பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகளை சந்திக்க முடியும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மூட நம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை தெய்வம். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நாளாகவும், புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும், தொழில் ரீதியான மற்றும் வியாபார ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரட்சிகரமான செயல்பாடுகளில் பொறுப்பை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யூ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீடு, நிலம், பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் படிதமாகும். அதாவது உங்களுடைய அடிமனதில் ஏற்படக்கூடிய, அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாகவே அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராய. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் US. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போதாத காலங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. புதிய முயற்சிகளும் தொழில் முயற்சிகளும் இன்றைய நாளில் கைகூடி வரும். ஏற்கனவே செய்துட்டு இருக்கிற தொழிலில் வந்து புதிய திட்டங்களையும் புதிய செயல்பாடுகளையும் புதிய சூட்சுமங்களையும் புகுத்த முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாகாவராயினும் நாகாக்க என்ற திருக்குறளை பின்பற்றுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை லலிதாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டி. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக, ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சிறப்பு பொறுப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், விவசாயத்துறையில் நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடிவாதமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்ய லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஹச். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய, அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும், கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாக்கு தவறாமையை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் வரவுகளும் திடீர் பிரபஞ்சங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஒரு சில பேருக்கு பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வரவுகள் அதிகரிக்கும். அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லற வாழ்க்கையில் இறுதி வரை உறுதியை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.